ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்கு அப்படின்னா நண்பர்களே, இப்போ நம்ம ஃபோனில் வந்து ஃப்ளூடூத் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ வந்து ஆன் பண்ணுறோம், ஆன் ஆகுது, ஆஃப் பண்ணுறோம், ஆஃப் ஆகுது. ஓகேங்களா, இதுக்கு தனியாக வந்து நமக்கு வந்து ஒரு லாக்கு இருக்கு. ஓகேங்களா, இந்த லாக்கை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அது வந்து நீங்கள் என்ன தான் ஆன் பண்ணாலுமே ஆன் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து நான் நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், எந்த இதுக்குமே வந்து இந்த ஃப்ளூடூத் லாக் பண்ணுறதுக்கு ஆப்பே இல்லை நண்பர்களே. ஓகேங்களா, இப்போ நான் கொடுக்குற ஆப்பில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளூடூத் எல்லாமே லாக் பண்ணிக்கலாம். இதனால் வந்து நம்ம லாக் பண்ணி என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து இந்த ஃப்ளூடூத்தில் நீங்கள் லாக் பண்ணுறதுனால உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த ஷேர் பண்ணி, அதாவது வந்து ஷேரிட் மூலிமா வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளூடூத் மூலிமா தான் ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா, அதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது நம்மளே. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நானும் செக் பண்ணி பார்த்தேன், அந்த ஃப்ளூடூத் லாக் பண்ணுறதுக்கு எந்த ஆப்புமே இல்லை. இப்போ நான் கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, அதை லாக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு உள்ளே போனோடனே தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ்ன்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இதேமாரி வரும். இதில் வந்து பாருங்கள், கீழே வந்து ரெட் கலரில் எழுதியிருக்கோ தீங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கருப்பு கலரில் மாறிடும். ஒரு பெல் ஓப்பன் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிட்டு மேலே ஆல் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணோடனே உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படி நீங்கள் வீடியோ பார்த்துக்கிறாங்களே. ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போவோம். இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் லாக் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் லாக் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நண்பர்களே. நான் வந்து 2 தடவை வந்து அந்த லாக்கை போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கேட்கும், அந்த மெயில் ஐடியை கொடுங்க. மெயில் ஐடி எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டு மறந்துட்டே அப்படின்னா அதை நம்ம வந்து அந்த மெயில் ஐடி மூலமா வந்து நம்ம வந்து ரீகவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே வந்து சேவ் கேட்கும். சேவ் கொடுத்துட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இதில் வந்து பாருங்கள், சைடில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ, ஓகேங்களா, நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணால் கூட வந்து ஃபோட்டோ லாக் பண்ணி யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம் நம்மளே. ஓகேங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து பாருங்கள் ஆட் ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து கேலரியில் கூப்பிட்டு போவோம். கேலரியில் கூப்பிட்டு போயிட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே ஹைடு பட்டன் இருக்கும், அதை கொடுத்துட்டே அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இதில் வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து மறைச்சி வைக்க முடியும். அப்படிப்பட்ட செம்மையான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பாருங்கள் பேக்ரவுண்டு கொடுத்துருக்காங்க, அந்த பேக்ரவுண்டு கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பேக்ரவுண்டு நீங்கள் எந்த வால்பேப்பர் வைக்க பிடிக்கலோ அந்த வால்பேப்பர் வச்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தீம்ஸ் இருக்குது, தீம்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் நம்மளே. ஓகேங்களா, சூப்பரான ஒரு தீம்ஸ். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன் லாக் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டைலாக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டைலாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, செம்மையான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. இப்போ நம்ம லாக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ ஆப் லாக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் ஃபோனில் வந்து எல்லா அப்ளிகேஷனுமே வரும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ளூத் தொட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்கிறீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டு நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு பெர்மிஷன் கேட்கும், அந்த பெர்மிஷனை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அந்த பேட்டனை வந்து போடுங்க. பேட்டனை போட்டோடனே மறுபடியும் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் காமிக்கும், மறுபடியும் இதை லாக் போடுங்க. லாக் போட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து பேக் வந்துடலாம் நம்மளே. ஓகேங்களா, பேக் வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ளூடூத்தை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஆஃப் ஆயிரும், ஆஃப் ஆகும். எந்த, அதாவது வந்து இந்த ஃபோனில் வந்து எந்த வீடியோ எந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஃப்ளூடூத் மூலியமாக வந்து என்ன வேணாலும் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி லாக் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே பண்ண முடியாது நண்பர்களே. உங்கள் நண்பர்கள் வந்து உங்கள் ஃபோனை வாங்கினாலுமே எதுவுமே பண்ண முடியாது. இந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து லாக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஓகே, தேங்க்யூ.